மக்களின் அவலங்களை அரசியலாக்குவதும் அரசியலுக்காக மக்களை அவலங்களுக்கு உள்ளாக்குவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோவிட்-19 என்கின்ற நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசியல் பேதங்களை கடந்து அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படல் வேண்டும் எனவும் அமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழலில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை ஒழுங்குபடுத்தும் வகையில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற அவசரகால நிலை தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் சாணேற முளம் சறுக்கும் என்பார்கள், எமது நாட்டிலும் அவ்வாறான நிலையே காணப்படுகிறது. நாட்டில் கோவிட்-19 கொரோனா தொற்றானது நாளாந்தம் 200 மேற்பட்ட மரணங்களை ஏற்படுத்துவதுடன் 3000 அதிகமான தொற்றாளர்களையும் உருவாக்கி வருகிறது. எமது நாடு இன்று எமது ஒரு மௌனமான வன்முறைக்கு மோசமாக முகம் கொடுத்திருக்கிறது. மௌனமாகவே வருகின்ற நோயால் மௌனமாகவே மக்கள் மரணமடைந்து போகின்ற நிலைமை காணப்படுகிறது. இதனால் இறந்த உடலங்களை தூக்கிச் செல்வதற்கு கூட ஒருவரும் முன்வராத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இத்தகைய நிலையில் குறித்த அனர்த்தத்தை கட்டுப்படுத்த நாட்டை முடக்குமாறு சுகாதார தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். மறுபுறம் முடக்கப்படுவதால் நாடு பாரிய பொருளாதாரத்தை இழக்கும் நிலைமை காணப்படுகிறது என பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த இரண்டுக்கும் நடுவில் மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்காக அல்லலுறும் நிலை நீடித்து வருகிறது. இந்த இரண்டு பக்க அடியிலிருந்து மக்களை பாதுகாக்கவே அரசாங்கம் பல்வேறு நல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் தமது சுயலாப அரசியலை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் மனித குலத்தை பலியெடுத்து வரும் இந்த கோவிட்-19 கொரோனா பெருந்தொற்றை இல்லாதொழிக்க உலக நாடுகள் தமக்கிடையே இருந்த அரசியல் பேதங்களை மறந்து ஒன்றுபட்டு உறுதி கொண்டுள்ளனர். அதுபோன்று இலங்கை தீவிலும் அனைத்து தரப்பினரும் தத்தமது சுயநலன்களிலிருந்து விடுபட்டு ஒன்றுபட்டு எமது நாட்டிலிருந்து இந்த பெருந்தொற்றை இல்லாதொழிக்க ஒன்றுபடல் வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன். வளர்ந்த தேசங்களே, இன்று இந்த பெரும் தொற்றால் ஆடிப்போயுள்ள நிலையில் வளர்ந்து வரும் நமது நாட்டின் இலங்கை தீவு எம்மாத்திரம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் உலக நாடுகளின் தரவுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை தீவின் கோவிட்-19 கொரோனா அனர்த்தங்களின் பதிவுகள் குறைவாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் நாட்டில் தற்போது இருக்கின்ற நிர்வாகத்திறன் என்றே கூற வேண்டும். இந்த நேரம் வினைத்திறனற்ற ஆட்சி ஒன்று இருந்திருந்தால் இன்றைய அவலங்களை விடவும் அதிகளவான அவலங்களை சந்தித்திருக்க நேரிட்டிருக்கும். அந்த வகையில் இந்த சூழலிலிருந்து நாம் மீண்டெழ வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தையும் நாம் மீண்டெழச் செய்ய வேண்டும். ஆகவே இந்த நிலையில் மக்களின் அன்றாட உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக ஒரு திட்டமிட்ட செயற்பாடுகள் நடந்தேறி வருகிறது. இந்த துர்ப்பாக்கிய நிலை வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்தவே இந்த அவசரகால சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அத்துடன் அரிசி சீனி போன்ற பொருட்களுக்கு அதிகபட்ச நிர்ணய விலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அத்துடன் நாட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட பல மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் மீட்கப்பட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறது. எனவே இன்றைய சூழ்நிலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசியல் பேதங்களை கடந்து அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படல் வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட கொடிய கொரோனா நோயின் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றன. வளர்ந்து வரும் நாடான இலங்கை தீவு எம்மாத்திரம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலக நாடுகளின் சனத்தொகை வீதாசாரங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கை தீவில் கொரோனா தொற்றும் மரணங்களும் குறைந்தளவென்றே ஆய்வுகள் கூறுகின்றன. அதற்கு காரணம் இந்த ஆட்சியின் வினைத்திறன் மிக்க நிர்வாகத்திறன் என்றே கூற வேண்டும். வினைத்திறனற்ற ஆட்சி ஒன்று இங்கு இருந்திருந்தால் இன்றைய அவலங்களை விடவும் அதிக அளவு அவலங்களையே இலங்கை தீவு எதிர்கொண்டிருக்கும். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கருத்துக்களை எமது செய்தி அறிக்கைக்கு பிற்பாடு முழுமையாக நீங்கள் பார்வையிடலாம்.